பிரைட்டன் பவர் பற்றி தெரியுமா? 35 வருட அனுபவம் நிறைந்த சேவை. பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும். இனி பிரைட்டன் பவர் பற்றியும் தெரியும். பிரைட்டன் பவர் பொதுவா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் போறதுக்கு எல்லா டிராவல்ஸும் டூ வே சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனா நம்ம நாதன் டிராவல்ஸ் ஒன் வே டிராவலுக்கு மட்டும் சார்ஜ் பண்ணி உங்க பணத்தை மிச்சம் பண்றாங்க. ஃபார் புக்கிங் கான்டாக்ட் 7305614697. வி கரண்ட்லி ஆபரேட்டர் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா. நடைபெற இருக்கின்ற 16வது சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உறுப்பு இயக்கமாக இருக்கின்றது. இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்காக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு எண்ணிக்கையை கடந்த சந்திப்பின் போது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளரும் நாடாளுமன்றத்துடைய உறுப்பினருமான அண்ணன் டிஆர் பாலு அவர்களிடம் நாங்கள் ஒப்படைத்திருந்தோம். இன்றைக்கு நடந்த பேச்சுவார்த்தையில் கடந்த முறை அவர்கள் எந்த நிலையில் நின்றார்களோ அதே நிலையில்தான் இன்றைக்கும் அவர்கள் நிற்கிறார்கள். அதை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழலில் மறுமலர்ச்சி திமுக இருக்கிறது. இது குறித்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றத்துடைய பொதுச் செயலாளர், திராவிட இயக்கத்தின் போர்வால் எங்கள் அன்பு தலைவர் வைகோவிடம் தகவலை சொல்லி அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை குறித்து தலைவர் வைகோ அவர்கள் குறித்த போது திமுக அழைக்கின்ற போது மீண்டும் அந்த பேச்சுவார்த்தையை தொடர்வார்கள் என்ற நிலையில்தான் இன்றைய பேச்சுவார்த்தை முடிந்திருக்கிறது. அந்த முடிவை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் எடுக்கணும். ஏன்னா அது நீங்க சொன்ன தகவலாக தான் இருந்து அங்க உள்ளே சொல்லப்பட்ட தகவல் என்பது வேறு. நாங்கள் 100%-200% உறுதியாக இருக்கிறோம். தமிழகத்தை சூழ்ந்திருக்கின்ற பேராபத்திலிருந்து தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டிய கடமை திராவிட இயக்கத்திற்கு இருக்கிறது என்கின்ற அந்த கருத்தின் அடிப்படையில் தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்துடையனுடன் தோழமை கொண்டு அனைத்து நிலை போராட்டத்திலும் பங்கேற்று களமாடி இருக்கிறோம். எனவே அதில் எந்த மாற்றுக்கருத்துக்கிடமில்லை. கொள்கை சார்ந்து நிற்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்றத்துடன் இணைந்த அந்த சிந்தனை ஓட்டத்தோடு தான் நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் நடைபெற இருக்கின்ற இந்த தேர்தலில் மறுமலர்ச்சி திமுக கும்மிடிப்பூண்டியிலிருந்து கன்னியாகுமரி வரையிலும் பறந்து விரிந்து இருக்கின்ற ஒரு இயக்கம். இந்த இயக்கத்திற்கான அங்கீகாரத்தை தந்திடுங்கள் என்ற வேண்டுகோளை தான் நாங்கள் வைத்திருக்கிறோம். அந்த வேண்டுகோளை பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார். இல்லை, அது அவ்வளோ தெளிவான விஷயங்கள் அல்ல. ஏன்னா தேர்தல் என்பது பேசி முடிக்க வேண்டிய செய்தி. அது நீங்கள் சொல்வதாகத்தான் இருக்குது. அவங்க அது சம்மந்தமாக அந்த எந்த கருத்தை எங்களோட பகிர்ந்துக்கலாம். இப்போ 234 தொகுதி தானே மொத்தமே, 3 இலக்கத்தில் தானே மொத்தமே பேசிக்கிட்டு வரோம். மறுபடி திமுகவுடைய இலக்கு என்பது சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும், எங்களுடைய தோழர்களோடு செல்ல வேண்டும் என்பது தலைவர் வைகோவுடைய எண்ணம். அதை நோக்கிய பயணத்தில் தான் மறுபடி திமுக இந்த பேச்சுவார்த்தை துவக்கியிருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தை என்பது நான் இறுதி செய்ய முடியாத ஒன்று. ஏன்னா ஹைகமாண்ட் எடுக்க வேண்டிய முடிவு, மறுமலர்ச்சி திமுக பொதுச் செயலாளரும் திராவிட முன்னேற்றத்துடைய தலைவரும் இணைந்து எடுக்க வேண்டிய முடிவு. அழைத்தால் வரும். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை தலைவரோடு பேசினால் தான் வரும். நன்றி, வணக்கம்.